மணிப்பூரில் நடக்கிற விஷயம் நீங்கள் எல்லோரும் வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. ஸோ மனுஷ மிருகங்களாக மனுஷன் மாறிட்டுருக்கான். எந்த அளவுக்கு அவங்களுக்கு மனித சிந்தனை மனித மூளை இல்லைன்னு சொன்னால் அவ்வளோ கொடூரமாக பெண்களை நடத்துகிற அளவுக்கு துணிவு வருது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பார்த்து ஒரு பக்கம் நமக்கு கஷ்டம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை, இதை பற்றி பயங்கரமாக யோசித்து மனசு உடையிற ஒரு நிலை, இதெல்லாம் நிறையா நம்ம பார்க்க முடியுது, உணர முடியுது. ஆனால் இதிலிருந்து நாம் செய்ய வேண்டிய விஷயம், ஸோ குறிப்பாக பாதிக்கப்பட்டவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், அது கண்டிப்பாக இந்த சூழ்நிலை மாறும் ஒரு நாள். ஆனால் இது மறுபடியும் நடக்காமல் இருக்கணும். குறிப்பாக நம்மளுடைய சுற்று வட்டாரங்களில் நம்ம இருக்கிற பகுதிகளில் இப்படி ஒரு மிருகத்தனமான செயல் நடக்காமல் இருக்கணும்னா நம்ம அன்பு மற்றவங்களுக்கு சொல்லித்தரவங்களாக இருக்கணும். குறிப்பாக பெற்றோராக இருப்பீங்க, ஆசிரியராக இருப்பீங்க, இல்லை மற்றவங்களுக்கு கைட் பண்ணுற இடத்துல இருக்கிறீங்கன்னு சொன்னால் எல்லாத்த விட முதல் விஷயம் அன்பு மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஸோ எப்படி மற்றவங்களை நேசிக்கணுன்றதை கற்றுக் கொடுங்க. சின்ன வயசுலேருந்தே மனுஷங்களை மனுஷங்களாக மதிக்கிறது, மனுஷங்களை நேசிக்கிற அந்த குணத்தை கற்றுக் கொடுங்க. பைபிளில் அழகான ஒரு வசனம் இருக்குது, தன்னை போல பிறனையும் நேசி அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளை எப்படி நம்ம நேசிக்கிறோமோ, நம்மளுக்கு எப்படி நம்ம எல்லா விஷயங்களும் பார்த்து பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறோமோ, அந்த அளவிலான அன்பு மற்றவங்களுக்கு நம்ம செலுத்தணும்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது.